ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்றைக்கி நம்ம ரோபோட் கேலோடைய பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் பார்ட்லாம் பார்க்கலனா கீழே லிங்க் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ போன பார்ட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வெளியில் போயிருந்துருப்பாங்க இல்லையா. அப்போ நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது ஹீரோக்கு அந்த அலர்ஜி போயிருக்கும், ஹீரோயின் இல்லைனா அந்த அலர்ஜி வந்திருக்கும் இல்லையா. ஸோ இதனால் ரொம்பவே சந்தோஷப்பட்டு நம்ம ஹீரோயினுடைய நெத்திலையாக கிஸ் பண்ணியிருப்பான். ஸோ இந்த பாட்டோடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொஃபஸர் வந்து இவங்களை தேடி வந்திருப்பார்ல, அவர் அப்படியே பரபரப்போட வந்துட்டு இருக்கும்போது கூட்டத்துக்கு நடுவுல இவங்களை பாத்துறாரு. அதுவும் ஹீரோ வந்து கிஸ் கொடுக்கும்போது கரெக்டா பாத்துறாரு. அவ்வளவுதான், என்னாகும், பயங்கரக்கும் வருது. வேக வேகமா வந்து என்ன பண்றாருன்னே தெரியாம ஹீரோவை ஒரு குத்து விட்டுறாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ரோபோட்டை கிஸ் பண்ணுவேன், நான் ஒன்னும் அதுக்காகலாம் இந்த ரோபோட்டை உனக்கு அனுப்பல சரியா அப்படின்னு கோவத்துல பேசிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கூட்டிட்டு போக பாக்குறான். ஆனா ஹீரோ ஹீரோயினுடைய கையை பிடிச்சி, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், என்னை விட்டு எப்போதுமே போக கூடாதுன்னு சொன்னல, நான் உன்னுடைய மாஸ்டர் தானே அப்படின்னு சொல்ல, உடனே அந்த ப்ரொஃபஸரும், என்னது நீங்க மாஸ்டரா அப்படின்னா, நான் தான் அவளுடைய குரு, நான் தான் அவளை உருவாக்குனேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வருது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயினுக்கும் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, ரெண்டு பக்கமும் இழுக்கிறாங்க. சோ டக்குன்னு யோசித்து சார்ஜ் டவுன் ஆகிடுச்சு, பிளீஸ் சார்ஜ் போடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நின்னுறா. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து போகாத அப்படின்னு கத்துறான். இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அதான் சார்ஜ் போயிடுச்சு இல்லையா. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா, ஹீரோயினும் ப்ரொஃபஸரும் கார்ல ஒன்னா உட்காந்து போயிட்டு இருக்காங்க. சோ ஹீரோயின் இன்னுமே பாத்தீங்கன்னா லோ பேட்டரியில தான் உட்காந்துருக்காங்க. சோ ப்ரொஃபஸரை பாத்தீங்கன்னா, பரவாயில்ல ரொம்ப நல்லா நடிக்கிற, இன்னைக்கு தான் நீ நல்ல காரியம் பண்ணிருக்கிற, சரி சரி மூச்சை விடு செத்து போயிடாத அப்படின்னு சொல்ல, டக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் மூச்சை விடுறா. உடனே அடுத்தது இந்த ப்ரொஃபஸரை பார்த்து, நீங்க எதுக்கு அங்க வந்தீங்க, எங்களை ஃபாலோ பண்றீங்களான்ற மாதிரி கேட்டதும், ஆமா அவன் கூட வெளியில போகாதுன்னு அவன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, அதுவும் அவன் உன்ன கிஸ் எல்லாம் பண்றானா, அதெல்லாம் நான் பாத்துட்டு இருக்கணுமா அப்படின்னு கேக்குறான். ஏன்னா ஹீரோயின் இவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் தானே, அதனாலதான் இவனுக்கு இவ்வளவு கோவம் வருது. சோ ஹீரோயினுக்கும் இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. சரிங்க எனக்கு தூக்கம் வருது, வீடு வந்ததுக்கு அப்புறம் என்ன எழுப்பி விடு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுறா. ப்ரொஃபஸருக்கு இதை பார்த்ததும் இன்னும் கோவம் வருது, இந்த டைம்லயும் உனக்கு எப்படிதான் தூக்கம் வருதோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே கார் ஓட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸரை பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா ஹீரோயினுடைய வீட்டுக்கு தான் வரான். சோ ஹீரோயினும் தூங்கி எந்திரிச்சு, வந்துட்டோமா அப்படின்னு பார்த்தா, என்னது இது என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கோம், நம்ம அங்க போகலையா அப்படின்னு கேட்டதும், இல்ல உன்னுடைய பார்ட் டைம் ஜாப் முடிஞ்சு போச்சு, உண்மையான ரோபோட் வந்து ரெடி ஆகிடுச்சு, சோ நீ இனிமேல் இங்கேயே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஐயோன்ற மாதிரி ஃபீல் பண்றா. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோ காட்டுறாங்க, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் கிட்ட போன் பேசிட்டு இருக்கான். உண்மையிலேயே டாக்டர் எனக்கு ஃபுல்லுமே கியூர் ஆகிடுச்சு, அதுவும் ஊசி போட்டுக்காமலேயே, அப்புறம் நிறைய மக்கள்லாம் நடந்து போயிட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாம் என் மேல இடிச்சாங்க தெரியுமா, எனக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு சந்தோஷமா சொல்றான். சோ கண்ணாடியிலேயே டாக்டர் கிட்ட அவனை காமிக்கிறான். டாக்டரும், என்ன சொல்ற நீ, இது ஒரு பெரிய ஆச்சரியம், ஆனா எப்படி இது, ஒரு ரோபோட் கூட நீ இருக்கும்போது உனக்கு அலர்ஜியே வரமாட்டேங்குது, சோ நீ என்ன பண்றனா நீ எனக்கு ஃபுல்லத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பு அப்படின்ற மாதிரி டாக்டர் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்படி இருக்க இந்த ப்ரொஃபஸரோட அசிஸ்டன்ட் இருக்கால, இவன் வந்து ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை போய் வாங்குறா. என்னன்னு பார்த்தா அந்த ரோபோட்டோடைய பேட்டரி தான். கட் பண்ணாங்க, நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்கிறாங்க. சோ வீட்டுக்கு பார்த்தா அப்போதான் அவளுடைய அண்ணனும் அண்ணனுடைய ஒய்ஃபும் வராங்க. சோ ஹீரோயின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியாம வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒளிஞ்சிக்கிறான். ஏன்னா அவளுக்கு வீட்டுக்கு போக கஷ்டமா இருக்குது, நம்மளதான் துரத்தி விட்டுட்டாங்களே, இனிமேல் எப்படி இந்த வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்பவே சோகமா, எங்க வரான்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல எல்லாம் மக்கள்லாம் ரிலாக்ஸா தங்குறதுக்காக ஒரு காமனான ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறா. சோ அப்படி அங்க இருக்கும்போது, நீ ரோபோட்டா உன்னுடைய பெஸ்ட்ட கொடுத்துட்ட, அது வெறும் பார்ட் டைம் ஜாப் தானே, சோ அது முடிஞ்சு போச்சு, அது போக உன்னுடைய வேலை விஷயமா நீ நிறைய லெட்டர் எழுதியும் கொடுத்துட்ட, சோ கண்டிப்பா அவங்க உன்ன ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, சோ நீ தைரியமா இரு சரியா அப்படின்னு அவளுக்கு அவளே பேசிக்கிறா. சோ ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒய்ஃபை ஹார்ட் லைட் காம்படிஷனுக்காக தான் நம்ம ஹீரோ இவ்வளவு யோசிக்கிறான், ஏன்னா அதுக்காக தானே நம்ம ஹீரோடைய வீட்டுக்கும் ரெண்டாவது வாட்டி போயிருப்பா. சோ இதெல்லாம் யோசித்து பாத்துக்கிட்டு அங்கேயே அப்படியே தூங்குறா. அங்க பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்காக வந்திருப்பாங்க, அதுல ஒரு அப்பா வந்து அவங்களுடைய பேபியை கொஞ்சிக்கிட்டு நெத்தில கிஸ் பண்றாரு. இத ஹீரோயின் பாத்துட்டு, ஹீரோ அவளை நெத்தில கிஸ் பண்ணிருப்பான் இல்லையா, அது ஞாபகம் வருது. ஐயோன்னு பதறி எந்திரிக்கிறா, வேகமா அந்த ரூமை விட்டு வெளியில வரா. ஆஜி நீ என்ன யோசிக்கிற, அதை மட்டும் யோசிக்காமரு, அதை மறந்துரு மறந்துருன்னு அவளுக்கு அவளே சொல்லிக்கிறான். அப்ப அவளுடைய முன்னாடி ஒரு கப்பல்ஸ் வந்து கொஞ்சிக்கிட்டே கிராஸ் ஆகுறாங்க. ஹீரோயினுக்கு இதை பார்த்த உடனே கொஞ்சம் ஹீரோவுடைய ஞாபகம் வருது. உடனே ஐயோ என்னடா இது, இந்த இடமே ஹீரோவை ஞாபகப்படுத்துது, சரி ஓகே இங்க இருக்க வேணாம் அப்படின்னு போயிருவானு. பக்கத்துல ஒரு ஐஸ் ரூம் இருக்கு, அங்க வரான், அவனை மறக்கணும், அவனை மறக்கத்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பவும் கூட சரி ஓகே அந்த கிஸ்ல அப்படி என்னதான் இருக்கும், அதுல எல்லாம் ஒன்னும் இருக்காது
அவனை பொறுத்தவரை நான் வெறும் ரோபோட் தானே, ஸோ நீ வெறும் ரோபோட் தான் ஹீரோயின், எதுவும் யோசிக்காத, கண்ணை முடிக்கோ அப்படின்னு மறுபடியும் அவளுக்கு அவளையே பேசிட்டு இருக்க, மறுபடியும் அந்த கப்புள்ஸ் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ கடவுளே, நான் எங்க போவேன், அவனை மறக்கவும் முடியலையே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடறான் நம்ம ஹீரோயின். அப்படியே கட் பண்ணிட்டு இங்க நம்ம ஹீரோவை பார்த்தா அவனாலையும் ஃப்ரீயா நிம்மதியா இருக்க முடியல. எப்படி அந்த மிராக்கிள் நடந்துச்சு? அந்த ரோபோட் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்பவே ஃபீல் குட்டா இருக்குது, அந்த அலர்ஜியும் சீக்கிரமா சரியாகிறது, ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படி தனியாக வீட்டில் இருக்கும்போது ஹீரோயினுடைய ஞாபகமாகவே இருக்குது, அதாவது அந்த ரோபோட்டோடைய ஞாபகமா. அதுவும் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வந்து உன்னுடைய மூளையை என்ன அமேசான் காட்டில் விழுந்துடுச்சா அப்படின்னு திட்டுவாள், அதெல்லாம் யோசித்து பார்க்குறா. அவனுக்கு டேப்லெட் வந்து தொண்டையில் சிக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ இதனாலேயே அவனுக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்ற மாதிரி யோசித்துட்டு இருக்கும்போது கரெக்டாக டாக்டர் அவனுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி ஹீரோ கிட்ட எத்தனை நாள் நீ அந்த ரோபோட் கூட இருந்தேன்ற மாதிரி கேட்டதும் ஒரு 10 நாள் இருக்கும் அப்படின்னு சொல்ல, டாக்டரும் உன்னுடைய பிரச்சனையை அதுக்கிட்ட சொல்லிட்டியா? இல்லை இல்லை, நான் ஃபுல்லாக சொல்லலை, ஆனால் ஓரளவுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ சொல்கிறத பார்த்தா 10 நாள் அந்த ரோபோட் கூட இருக்க, இப்போ அதை பார்க்காம இருக்கும்போது உனக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, டாக்டர் அவளை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு லைட்டாக தயங்கி தயங்கி சொல்கிறான். ஓகே இப்போ எனக்கு நல்லாவே புரியுது, உன்னுடைய இந்த மிராக்கிளுக்கு காரணம் அவள் கூட உனக்கு ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப் வந்திருக்குது, லைக் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி, அதான் நீ சரியாகி இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே முழிக்கிறான். இன்னுமே நம்ம ஹீரோயினுடைய ஞாபகம் வருது, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறான். அதுவும் ஹீரோயின் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாம் நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. ஸோ ஹீரோயின் சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, யார் உன்னை ஏமாத்துறாங்க, அவங்களை என்னுடைய முன்னாடி வர சொல்லு, கண்ணத்தோட ஒரு அடி வைக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாள்ல, அதுவும் ஞாபகம் வருது. அது போக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே நீ நல்லவனா வளர்ந்துருக்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வருது, ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ இதனாலேயே ஹீரோடைய ஹார்ட் பார்த்தீங்கன்னா வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. ஒருவேளை இதுதான் ஹார்ட்ல ரூட் செலுத்துறதா, அப்படின்னா நம்ம அந்த ரோபோட்டோட அட்டாச் ஆயிட்டோமா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசித்து பார்த்துட்டு இருக்கிறான். அதே டைம்ல கட் பண்ணி இந்த சைடு ப்ரொஃபஸரை காமிக்கிறாங்க, அவன் கார்ல உட்காந்து இன்னைக்கு நடந்ததை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு, பயந்துகிட்டே இருக்கிறாரு, ஏன்னா அவனுடைய எக்ஸ் தானே நம்ம ஹீரோயின். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த அடியாட்கள் இருக்காங்கல்ல, அதான் அந்த ஃப்ரெண்டு காரனுடைய அப்பா அனுப்பின அந்த அடியாட்கள், அவங்க வந்து இவரையே ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. அது போக இந்த ப்ரொஃபஸர் இப்போ ஹீரோடைய வீட்டுக்கு பின்னாடி தானே இருக்கிறாரு. ஸோ உள்ள போக இவங்க இந்த ப்ரொஃபஸரை பார்த்துடுறாங்க. ஸோ கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க இந்த ப்ரொஃபஸருடைய டீம் வந்து ஹீரோடைய வீட்டில் தான் இருக்கிறாங்கன்றத. இங்கே அந்த ப்ரொஃபஸரை பார்த்தீங்கன்னா அவனுடைய அசிஸ்டன்ட் எல்லாருக்கிட்டையும் ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்னெல்லாம் பண்ணானோ அதெல்லாம் போட்டு காமிக்கிறான். அவங்கெல்லாம் இதை பார்த்து சாக்காகிறாங்க, கோவப்படுறாங்க, இவன் இவ்வளோ கொடூரமானவனா, பொண்ணுங்க மேலே இப்படி பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கிறானா, அதனால தான் உடம்பு ஃபுல்லுமே மறைச்சிட்டு இருக்கிறானா அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் புலம்ப. இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா ஐயோ நாளைக்கு இவன் கிட்ட நம்ம அந்த ரோபோட்டை கொடுக்கணுமே, அப்போ இவன் ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்பட அந்த ப்ரொஃபஸர் கோவப்பட்டு நம்ம நாளைக்கே வெளியே போக போகிறோம், ஆனால் அந்த ரோபோட்டையும் நம்ம கூட தான் கூட்டிட்டு போக போகிறோம், இவன் கிட்ட நம்ம ரோபோட்டை கூட கொடுக்கக்கூடாது, கொடுத்தா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுறாரு. ஸோ இவங்க எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்பவே வீக்காக இருக்கான்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்காக ஒரு போர்டில் எழுதுகிறான், அதாவது மனசுக்குள்ளே அவள் உனக்காக நிறைய சந்தோஷம் கொடுத்துருக்குறா, 15 வருஷத்தில் யாருமே கொடுக்காத அளவு சந்தோஷம் உனக்கு கொடுத்துருக்குறா, ஸோ இனிமேல் அவளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி ரூம்ன்ற மாதிரி எழுதி ஹீரோயினுக்கு தனி ரூம் கொடுத்து அதில் மாட்டுறான். ஸோ அந்த போர்டை பார்த்து ரோபோட் என்னுடைய பொக்கி சொண்டா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். அப்படி அவன் சொல்லும்போது பின்னாடி ஒரு சவுண்டு கேட்குது, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான், இனிமேல் நான் இல்லாமல் எதுவுமே நீ பண்ண மாட்டேல்ல, பண்ணக்கூடாது சரியா, அதுவும் நான் உன்னுடைய பொக்கிசம்னு சொல்லியிருக்கிறேன், ஸோ என்னை நல்லா பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஹீரோவை பார்த்து கண்ணடிக்கிறா. கண்ணடிச்சிட்டு பார்த்தா அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோடைய கற்பனை தான் அது, அவ்வளோதான் இவனுக்கு தூக்கி வாரி போடுது, என்னடா அது இப்படிலாம் வந்து தொந்தரவு பண்ணுறாளே, ஆனால் அவள் வெறும் ரோபோட் தானே, மறந்துடாதடான்ற மாதிரி அவன் கூடயே பேசிட்டு இருக்கிறான். ஆனால் உண்மையை சொல்ல போனோம்னா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே நம்ம லவ்ல விழுந்துருவோமோன்ற மாதிரி பயப்படுறாங்க. ஆனால் ரெண்டு பேருடைய லவ்வும் ஒன்றும் இல்லை, அதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதுக்கடுத்தது கம்பெனியில் அந்த லவர் பண்ண காட்டுறாங்க, அவளை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட வந்து புலம்ப ஆரம்பிக்கிறான், நீயே சொல்லு நான் எதில் குறைஞ்சி போயிட்டேன், அப்புறம் ஏன் ஹீரோ என்கிட்ட எதுவுமே தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறான், ஏன்னா ரிஜெக்ட் பண்ணுறான் அப்படின்னு கேட்டதும் இவனை பார்த்தீங்கன்னா அது உங்கள் பிரச்சனை, உன்னுடைய பர்சனலுக்குள்ளே என்னால் வர முடியாது, ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தோணுது, அதை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணால் மேரேஜ் பண்ணிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடுறான். ஸோ இவனுக்கும் இந்த லவர் பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் லவ் போல. ஸோ இதை கேட்டு இவளுக்கு பயங்கர ஷாக் ஆகுது, என்ன சொல்லணும்னே தெரியல. இந்த டைமில் பார்த்து ஒரு ஃபோன் வருது, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஃபோனில் நான் ஒத்துக்கிறேன், நம்ம 3 டேட் போகலாம், அதுக்கடுத்தது உனக்கு என்னை பிடிச்சா நீ கிஸ் பண்ணு, அடுத்தது நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா அவனுடைய ப்ராப்ளம் தான் கொஞ்சம் கொஞ்சம் சரியாகிடுச்சு இல்லையா. ஸோ
பார்த்தனால தான் அந்த மாதிரி ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறான். ஸோ இவனுடைய பேரை பார்த்ததுமே இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு சமக்கம் வருது, இன்னுமே ஹீரோ மேலே பராம வருது. உடனே இந்த லவர் பண்ண பார்த்தீங்கன்னா, சரி ஓகே ஹீரோ கிட்டேயே ஃபர்ஸ்ட் டேட்டிங் போகலாம், ஏன்னா இந்த ஃப்ரெண்டுக்காரனோட ஹீரோ தான் பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரன் பண்ண ப்ரொப்போசலை ரிஜெக்ட் பண்ணிட்டு எனக்கு வேற வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு இதனால இன்னுமே பயங்கரக்கம் வருது. அந்த டைம்ல அவனுடைய அடியாட்கள் வேற வந்து இந்த மாதிரி அந்த ப்ரொஃபஸர் வந்து ஹீரோடைய வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஹீரோ தான் மறைச்சி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்ல அவளை தான். இது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த ஃப்ரெண்டுக்காரனை பார்த்தீங்கன்னா கோவத்தோட உச்சத்துக்கே போயிடுறான், அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கி எறிகிறான். எதுக்காக அவன் ஏன் வாழ்க்கையில் வந்து தலையிட்டுட்டே இருக்கிறான் அப்படின்னு புலம்பிட்டே இருக்கிறான். ஸோ இந்த சைடு ஹீரோயின் காமிக்கிறாங்க, அவளுடைய ஃப்ரெண்டு வீட்டில் சோகமாக உட்காந்துருக்கிறா, ஆனால் ரோபோட் ட்ரெஸ்ஸோட உட்காந்துருக்கிறா. அப்போ அவன் ஃப்ரெண்ட் அவகிட்ட, என்ன ரோபோட்டு உன்னுடைய பார்ட் டைம் ஜாப் தான் முடிஞ்சிடுச்சு இல்லை, மறந்துட்டியா, இனிமேல் நீ அந்த லூஸோடைய வீட்டுக்கெல்லாம் போக வேணான்ற மாதிரி சொல்ல, ஏன் நீ அந்த மாதிரி அவனை சொல்கிறேன், அவன் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது சரியா, இத்தனை வருஷம் அவன் தனியாக வாழ்ந்துட்டான் இல்லையா, அதனால தான் அவன் பார்க்க அப்படி இருக்கிறான், ஆனால் அவன் ஒரு நல்ல பையன் தெரியுமா அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக சொல்கிறான். என்ன தான் இருந்தாலும் நீ ஒரு ரோபோட் தான், அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை, இனிமேல் அந்த வீட்டுக்கு தான் போக மாட்டேன்ல, தேவையில்ல அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம அங்கே போகவே முடியாதா, அவனை பார்க்க முடியாதா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தான் இவளுக்கு ஒன்று ஞாபகம் வருது, என்னென்னா இவளுடைய சூட் கேஸ் ஒன்று அங்கே இருக்கும், சரி ஓகே நம்ம இது எடுக்கிற கேப்பில் ஹீரோடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்து வேகமாக ஹீரோவை பார்க்க கிளம்புறா. அந்த டைமில் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அதை எடுத்து பயங்கர ஷாக்கிங்காக பேசிகிட்டு இருக்கிறா, என்னென்னா ஹீரோடைய கம்பெனியில் அந்த காம்படிஷனை வந்து நடத்த போகிறாங்களா, அதில் ஹீரோயினுடைய அந்த ஹார்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக செலக்ட் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ தான் ஹீரோயின் பயங்கர சந்தோஷமாகிடுறாங்க. சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃப்ரெண்டு கூட டான்ஸ்லாம் ஆடுறா. கட் பண்ணால் அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோ முழிச்சதுமே பார்த்தீங்கன்னா, என்ன இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு இன்னுமே ரோபோட் வரலையே அப்படின்னு குட்டி போட்ட பூனை மாதிரி வீட்டிலேயே சுற்றிட்டு இருக்கிறான். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, சரி ஓகே இனிமேல் வெயிட் பண்ண முடியாது, நேராக ப்ரொஃபஸர்கிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ப்ரொஃபஸர்கிட்டே கேட்குறான், என்னாச்சு ரோபோட் இன்னுமே வரலையே அப்படின்னு கேட்கும்போது அவரை பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்ம ஹீரோ மேலே கோவமாக தான் இருக்கிறாரு. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நாங்கள் இங்கே இருக்க போகிறது கிடையாது, நாங்கள் புதுசாக ஒரு இன்வெஸ்டரை தேட போகிறோம் அப்படின்னு சொல்ல அவ்வளோ தான் ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன் என்னாச்சு இன்னும் நிறைய பணம் வேணுமா நான் தரேன் அப்படின்னு கேட்டதும், அதெல்லாம் இல்லை நீங்கள் அந்த ரோபோட்டை தப்பாக யூஸ் பண்ணிட்டீங்க அதான் போகிறோம், அவளுக்கு கிஸ் பண்ணிட்டீங்க, ஒருவேளை நாங்கள் அந்த ரோபோட் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அதனால நாங்கள் இங்கே இருக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அவளு தான் ஹீரோவுக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது, அப்படியே உறைஞ்சி போய் உட்காந்துக்கிறான். அடுத்தது இந்த ப்ரொஃபஸரை பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி நிறைய இன்வெஸ்டரை மீட் பண்ணுறான், ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை எப்படி நாங்கள் நம்புறது, நேரில் அதை கூட்டிட்டு வாங்க அப்போ தான் நம்ப முடியும், ஏன்னா உங்களை பற்றி நிறைய நியூஸ் கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ப்ரொஃபஸரை பற்றி நியூஸில் தப்பு தப்பாக வந்திருக்கும், அதனால தான் அவரால் சைன் ஆக முடியாமல் போயிருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உங்ககிட்ட பண்ண மாட்டோன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ ப்ரொஃபஸருக்கும் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, முழிக்கிறாரு. கட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஹீரோடைய வீட்டுக்கு வந்துடுறா, அசிஸ்டன்ட் கிட்ட ஃபோன் பண்ணி என்னுடைய பேக் எடுக்கணும் உள்ளே விடுங்கன்ற மாதிரி சொல்ல, ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா நீ வெளியவே இரு, உன்னுடைய பேக்கை நாங்கள் வந்து தரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஹீரோடைய வீட்டில் வேலை பார்க்குற அந்த தாத்தா ஹீரோயினை பார்த்து, எதுக்கு இங்கேயே நிற்கிறீங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு அவரே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டுறாரு. ஸோ ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமாகிக்கிறது உள்ளே வந்ததுமே, ஆனால் ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே ஒளிஞ்சிக்கிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ இவ்வளோ நேரம் ஹீரோயினுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ ஹீரோயின் வந்ததை ஈஸியாக கண்டுபிடிச்சி அவ்வளோ வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிக்கிறான், நான் இவ்வளோ நாள் உனக்கு ட்ரைனிங் கொடுத்தது எதுவுமே வீணாகலை, உன்னாலையும் என்ன பிரிஞ்சு இருக்க முடியல தானே அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே நிற்கிறான் ஸ்டன் ஆகி. ஸோ ஹீரோவும் இப்படியே என் கூட இரு சரியா, அதுவும் உன்கிட்ட இப்போ நிறைய சார்ஜ் இருக்குல்ல அப்படின்னு கேட்டதும், மாஸ்டர் நான் பவர் சேவிங் மோடில் போட்டுடுறேன், அப்போ தான் அவங்க கூட நிறைய நேரம் இருக்கலாம், ஆனால் இந்த மோடில் நான் எந்த ஒர்க்குமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நீ எந்த வேலையுமே பண்ண வேணாம், என் பக்கத்தில் மட்டும் உட்காந்துட்டே இரு போதும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு நம்மளை பிரிக்கிறதுக்காக நிறைய சதி நடக்குது ரோபோட், ஆனால் எல்லாத்தையுமே உடச்சி நம்ம சேரணும் சரியா, உன் ஹார்ட்ன்ற ஹார்ட் டிஸ்கில் என்னை ஃபுல்லாக ஏற்றுக்கணும் ஓகேவா, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ரொஃபஸருடைய அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணணும், மீட் பண்ணி அவங்கள மண்டையை கலவணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்டே ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறான். ஹீரோயினும் முழிக்கிறாங்க, என்ன சொல்கிறதுனே தெரியல. அதோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குதா? ஸோ அடுத்த பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். இது எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது போக நீங்கள் இன்னுமே நம்ம இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேர் மிஸ்டர் ஐசோர் ஃபேமிலி. சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.